ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு டெண்டர் விஷயமா போறாங்க, நியாயமா நடந்துக்கணும். இல்ல நீங்க பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னா கூட அதிகாரிகள் எல்லாம் அடிக்கலாமா? போலீஸ்காரங்களையே அடிக்கிறது, இது என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை. ஏன் இப்போ கொஞ்ச நாளா திமுகவினர் தான் இதெல்லாம் ஈடுபடுறாங்கிற பேச்செல்லாம் கூட வருது, வெளியில பேச்செல்லாம் வந்தும் கூட இது நடந்துகிட்டே இருக்கு. ஏன், அதாவது ஒரு மாநிலத்துல பிரச்சனை நடக்குதுன்னா காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சியரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு போவாங்க. இது ஒரு சாதாரணமான ஒன்று நடைமுறையில உள்ளது. ஆனா கலெக்டர் அலுவலகத்திலேயே கலகத்தை ஏற்படுத்தணும், காவல்துறையினரையே நாங்க தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் திராவிட மாடல் ஆச்சு. நீங்க திராவிட மாடலை நல்லா இப்பதான் நாங்க மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கி. அந்த அளவுக்கு தைரியம் எப்படி வருது, யார் கொடுக்குற அந்த தைரியத்தை? அவங்களுக்கு அந்த பதவி போதை அப்படிங்கிறது எல்லாவற்றையுமே மறைத்து விடுகிறது. யாரா வேணாலும் இருங்க, நீங்க காவல்துறை அதிகாரியா இருங்க, அதை பற்றி இல்லை, புவியியல் அந்த சுரங்கத்துறை அந்த அதிகாரியாக இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, நீங்கள் மாவட்ட ஆட்சியராக கூட இருங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நான் வந்து மினிஸ்டரோட பிஏ, நான் வந்து எம்எல்ஏவோட பிஏ, எனக்கு அந்த தகுதிங்கிறது இது ஒட்டுமொத்த தகுதியையுமே மீறின ஒரு தகுதியாக அவங்க நினச்சிதான். முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி, மக்கள்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க எங்கள் ஆட்சியில், நான் போகிற இடத்துலலாம் என்ன வரவேற்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரே, அந்த ஆட்சியில் இப்படி ஒரு கொடுமையா? இல்லை, அதாவது பேசுறதுக்கும் மேடையில் பேசுறது, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்த பேசுறது, குறிப்பாக ஏதாவது இணையதளத்தில் பரவிடுச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது மாதிரி விளம்பரங்களை மையமாக வைத்து விளம்பர அடிப்படையில் விளம்பரம், வயதானவங்களை உடல்நிலை சரியில்லாதவங்கள போய் பார்த்துட்டு வர்றாரு ஆஸ்பத்திரியில், உடனே அதுக்கெல்லாம் பிரபலங்களை போய் பார்க்கறாரு அப்படின்னு விளம்பரம் தேடுறாரு, இப்படியெல்லாம் சொல்றது இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம வரிசையாக சொல்லலாங்க நிறைய இந்த ஆட்சி முறையில் என்னென்னலாம் விளம்பரம் செய்தார்கள் என்பது மக்களுக்கே தெரியும். பல விளம்பரங்கள், விளம்பரங்களை பார்த்து தான் மக்கள் வந்து இது வரைக்கும் என்ன இது ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாமல் பல பேர் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு களத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் அனுபவிக்கும் போது அவர்களே வந்து இந்த ஆட்சி எப்படா முடியுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. கண்டிப்பாக வழக்கமா அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல? ஏன்னா இன்னும் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி எல்லாம் போராட்டம் பண்ணும்போது சொன்னாங்க, நாங்கள் ஓட்டு போட்டதால தான் நீங்கள் ஜெயிச்சே வந்திருக்கிறீங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அரசு அலுவலர்கள் அதிகாரிகளையே இங்கே மிரட்டிட்டு இருக்காங்களே கட்சிக்காரங்க, அப்ப எப்படி அவங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கு? இனிமேல் எந்த ஆதரவுமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத உறுதிமொழியே எடுத்துக்கிட்டாங்க. ஆசிரியர், ஆமா, அரசு துறையை சேர்ந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மற்றும் அனைத்து துறையில உள்ளவங்களையுமே அவங்க உறுதிமொழியே எடுத்துக்கிட்டாங்க. நீங்க குறிப்பிட்டது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு கேட்டோம், இந்த போராட்ட காலத்துல இருந்த ஒவ்வொரு பெண்களும் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு நல்ல காலம் வரும்னு நினச்சி நாங்கள் ஏமாந்து போய் ஓட்டு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு இங்கே அரசு அதிகாரிகளோட ஆதரவு இனிமேல் திமுக அரசு அதிகாரிகள் கிடையாதுங்க, தமிழகத்தில் அரசியலை நோக்கி நாட்டை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய அனைவருக்குமே இந்த ஒப்பீனியன் வந்துட்டு, இது என்னடா ஆட்சி முறை, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவர்களையெல்லாம் அடக்கிறதுக்கு முதல்வரால் முடியாதா? அவரு மேடையில பேசும்போது சொல்றாரு, தூங்கி பல நாள் ஆச்சு, தூக்கத்தை கெடுக்கிறீங்களா? தூக்கத்தை கெடுக்காம இருக்கணும்னா நீங்க துணிச்சல் மிக்க முடிவுகளை எடுக்கும் இடத்தில் இருந்து கொண்டு ஏன் எடுக்காம இருக்கீங்க? துணிச்சலை பத்தி எங்களுக்கு எல்லாம் யாரும் பாடம் எடுக்க தேவையில்லைன்னு சொல்ற ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்களும் இப்படி துணிச்சல் இல்லைன்னு சொன்னா நியாயமா? இது நமக்கு இப்ப போன வருடம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க, பார் டாஸ்மாக் பார் டெண்டர்ல முறைகேடு நடைபெற்றது, அனைத்து பார் உரிமையாளர்களும் அவருடைய வீட்டை சுற்றி நின்னுக்கிட்டு, அதுவும் குறிப்பாக திமுகவினரே சுற்றி நின்னுக்கிட்டு பொல்லாத அமைச்சர்னு சொல்லி கோஷம் விட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான், அது அது மாதிரி தொடர்ச்சியாக நீங்க எங்க வேணாலும் எடுத்துங்க. ஒரு பீங்கான் தொழிற்சாலை அந்த சிப்காட் இருக்கு, அங்க வந்து குறிப்பிட 42 ஏக்கரை வந்து தனி மனிதர்களுக்கு கொடுக்கறது, நிறுவனம் சாராது, தொழில் சாராது, அவங்க இஷ்டத்துக்கு. எல்லா இடத்திலையுமே தமிழ்நாட்டை தன்னுடையதாக நினைத்து கொண்டு நாம ஆட்சி அதிகாரத்துல இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா துறையும் எங்களோட தான், மின்சாரத்துறையா எங்க இஷ்டத்துக்கு டெண்டர் கொடுப்போம். அந்த இ டெண்டர் சொன்னாங்கல்ல, அந்த இ டெண்டர் முறையில கூட சென்றாண்டு என்ன நடந்துச்சுன்னா, 2ஆம் தேதி ஓபன் பண்ணணும்னா அவங்க ஓபன் பண்ணல, டெண்டரை விண்ணப்ப படிவமே நிறைய பேருக்கு கிடைக்க பெறல. அப்ப காத்திருக்கிறது என்ன, பிளாக் பண்றது. இங்க நடந்தது அதுதான், இன்னைக்கு பெரம்பலூர்ல நடந்தது கூட நேற்று நடந்தது என்ன, அதுவாது முறைகேடு, அது தப்புதான், அது முறைகேடு. ஆனா அதை தாண்டி ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள போய் அதிகாரிகளை அடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இது வந்து என்ன நினைக்கிறது? இது மற்ற மாநிலங்களுக்கு இந்த செய்தி பரவும் போதும் சரிங்க, மிகப்பெரிய அவமானமா தான் நினைக்கிறோம்.
ஏன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு இந்த அளவுக்கு கலவரம் செய்ய முடியுது அப்படின்னா இங்கே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, ஆட்சி முறை எப்படி இருக்குது, எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண் அதிகாரிகள்லாம் உயிருக்கு பயந்து நிற்கக்கூடிய நிலையில் கதவை மூடிட்டு உள்ளே பயந்து நின்னாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம செய்தியாக படிக்கும் போது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கீங்க, அவங்களோட ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டீங்க, பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கீங்க, காவல்துறையினரை தாக்கியிருக்கீங்க. அந்த பர்டிகுலராக அந்த டெண்டருக்கு அப்ளை பண்ண வந்த புகா இது பெட்டியை நோக்கி வந்தவர்களை போட விடாமல் அவங்களோட ஆடைகளை வரைக்கும் கிழித்து அடிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் 300 பேரும் முகமூடி அணிஞ்சிருக்கீங்க. இது என்ன, எங்க இருக்கோ நாம? பர்பஸ்ஃபுல்லாவே அடியாட்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? உறுதியாக. இதை வந்து எல்லா ஊடகங்களுமே, இது சென்ற ஆட்சியில் இது மாதிரி எல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடந்ததில்லை. அப்படி ஒருவேளை தெரிந்தும் தெரியாமல் நடந்தா கூட அதை மிக பெரிதாக ஊதி ஊதி மிக பெரியதாக காண்பிச்சுக்கிட்டு இருக்க ஊடகங்கள்லாம் இதை மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சம்பவம் ஒட்டுமொத்தமா ஊடகம் சொல்றது, நம்ம ஏதோ பேசுறோம், நாம பேசுறோம் நியூஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்றேன், நாம பேசுறோம். ஆனா எல்லாருமே இதை பத்தி கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் இது மாதிரி எல்லாம் அநியாயம்னா உச்சகட்ட அநியாயம், இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்ப யாருக்கிட்ட நம்ம பாதுகாப்பு, மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்ல, அங்க இருந்த அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அங்கதான் ஏன் வந்து போலீஸ்காரங்க ஏன் அதை தடுக்க முடியலையா இல்ல தடுக்கலையா? ரொம்ப நேரம் வரவே இல்ல பாருங்க, நாம கேள்விப்படுறமே. இதெல்லாம் ஏன் கேக்குறது? மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவா? நிச்சயமா மேலிடத்து உத்தரவு தான். அப்ப கண்டு கொள்ளாம, ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட்டா இருக்குல்ல. அதுல வந்து பேரோட தானங்க சொல்றாங்க, அமைச்சர் சிவசங்கர் அவருடைய பிஏ, மகேந்திரன் எம்எல்ஏ பிரபாகரன் அவருடைய பிஏ சிவசங்கர், இவங்க ரெண்டு பேரும் தான் முன்னிலையில தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்க 300 பேருமே முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்காங்க. இது யாரு, குண்டர்படையா, பணம் கொடுத்து நியமிச்சிருக்காங்களா, இவர்கள் யாரு, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்கல்ல, உடனடியாக என்ன தெரியுமா, அந்த மினிஸ்டரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும். நீங்க செந்தில் பாலாஜி அவர்களே தகுதி நீக்கம் செய்யல. ரொம்ப சுருக்கமாக இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளே இப்படி நடக்குதுன்னா, நாளைக்கு ஒரு குறைதீர் நாள் கூட்டத்துக்கு மனு கொடுக்க போறதுக்கு கூட மக்கள் பயப்பட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் மக்கள்ல ஒருத்தர நானுமே ரொம்ப மனம் நொந்து. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு எவ்வளவு எளிமையாக வழக்கு போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மனப்பக்கம், இந்த மனப்போக்கு தான் அதிமுக. இவருடைய குரல் மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல முதலமைச்சரே சொன்னாரு, ஒரு கவர்னருடைய கார், கவர்னருடைய பாதுகாப்பு வாகனத்து மேல கொடியை வீசுறாங்க. அதற்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, நாங்க வழக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மயிலாடுதுறையில கவர்னருக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியாத சென்னை மாநகராட்சியில குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இதெல்லாமே அரசாங்கத்துக்கே தெரியாம கவுன்சிலர் கொடுத்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கே தெரியாம அந்த கவுன்சிலரை கட்டுப்படுத்த முடியல. இந்த இடத்துல இந்த கட்சிக்கு நிதியா 10 லட்சம் கொடுங்க, இந்த பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் இவர்களுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுங்க, இதையெல்லாம் கடந்து வந்தாதான் நீங்க டெண்டரே போட முடியும், இதற்கு பிறகுதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இது மாதிரி நடக்கக்கூடிய ஊழல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது அத்தனையுமே வெளிப்படையாக தயவு செய்து உற்று நோக்கி அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு. அதற்கு தான் உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அது சரியா இல்ல இல்ல. நான் என்ன சொல்றேன், இது வந்து இன்னைக்கு நடக்கல. திருச்சி காவல் நிலையத்துல ஏற்கனவே ஒரு பெண் காவலரோட கையை முறிச்சாங்க. காவலர்களை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது பாலியல் சீண்டல்ல இருந்து ஆரம்பிச்சு கையை முறிக்கிற வரைக்கும் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. இது உச்சகட்டமாக இது போல நடந்துச்சுன்னா தயவு செய்து இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.